மௌனராகம் மௌனராகம் இன்னைக்கான எபிசோடே கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தது. சக்தி வந்து போயிட்டு மல்லிகாவோட கையை பிடிச்சிட்டு நிற்பாங்க, இதோட அப்படி ரவுண்ட் ராலி போட்டு அப்படி இப்படின்னு பயங்கரமாக வந்து அந்த எமோஷன் காட்டினாங்க. ரெண்டு பேரோட ஃபீலு யார் இது அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லிகா பார்த்துட்டு இருப்பாங்க, சக்தி வந்து அப்படியே கண்ணீரோட ஏக்கத்தோடு பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு எமோஷ்னலாக முடிச்சிருந்தாங்க. நாளைக்கு எபிசோடு இன்னும் சுவாரஸ்யம் இருக்குது அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரியுது. நாளைக்கு எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது வந்து அவங்களுக்கு நினைவு திரும்பலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம், அப்படி இல்லை கோர்ட்டுக்கு முன்னாடியே நினைவு திரும்புது அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோ ஒன்று வெளியாயிருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம சக்தி வந்து கையை பிடிச்சிட்ருக்காங்க இல்லைங்களா, அதுக்கடுத்து வந்து நான் தான் அம்மா அப்படிங்கிற வந்து சொல்ல முற்படுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் வந்து உங்கள் பொண்ணு, அம்மா என்ன ஞாபகம் இல்லையா, அது மாதிரிலாம் நிறையா ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து கார்த்திக் வந்து மல்லிகா அப்படின்னு சொன்னோடனே கார்த்திகை பார்த்தோன்னே அவங்களுக்கு சில பழைய ஞாபகங்கள் இதெல்லாம் வருது, அப்படியே மயக்கம் போட்டு விழுறாங்க. கார்த்திக் வந்து தாங்கி பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து முரளி எல்லாருமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எழுப்புனா வந்து பழைய ஞாபகம் எல்லாமே நம்ம மல்லிகாவுக்கு வந்துடுது. அப்புறம் எல்லாம் கட்டி பிடிக்கிறாங்க மூணு பேரும். மூணு பேரும் கட்டி பிடிச்சிட்டு சந்தோஷமாக முரளி இந்த குடும்பத்தை வந்து பார்க்குறாங்க. அந்த சைடு காதம்பரி விஸ்வநாதன் ஸ்ருதி அவங்களோட நிலையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அல்லு இல்லாமல் வந்து அவங்க நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் வந்து இனி மல்லிகா வந்து என்ன சொல்லுவாங்க, கொலையை நீ பண்ண நான் பண்ணவே இல்லையே, எப்போ நடந்தது, எந்த கொலை அப்படின்னு சொன்னாங்கன்னா சீன் முடிஞ்சு. இப்போ பழசு மறந்தது, இப்போ ரீசெண்டாக நடந்த எல்லாம் அவங்களுக்கு ஞாபகத்தில் இல்லை, பழசு மட்டும் ஞாபகம் வந்திருக்குன்னா இப்போ கொலை நடந்த சம்பவமே அவங்களுக்கு தெரியாது. இப்போ பழசும் ஞாபகம் இருக்குது, இப்போ ரீசெண்டாக நடந்ததும் ஞாபகம் இருக்குது அப்படின்னா கொலை நடந்தது தெரியும், காதம்பரியை மாட்டி விட்டுருவாங்க. எப்படி நகர்த்த போகிறாங்கன்னு தெரில. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸில் வந்திருக்கு எது எப்படியோ. இதுக்கப்புறம் வந்து மல்லிகா, அப்புறம் வந்து சக்தி, முரளி இவங்க வந்து கார்த்திக் கூட இருக்க போகிறாங்க. இன்னொரு சைடு காதம்பரியும் ஸ்ருதியும் இருப்பாங்க. மேக்ஸிமம் என்ன, டைரக்டர் வந்து அந்த பழசு ஞாபகம் வந்துருச்சு, இடைப்பட்ட காலத்தில் இருந்து மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுட்டு கொலை நடந்ததே தெரியாத மாதிரி கொண்டு போயிடுவார். அப்படி கொண்டு போயிட்டார் அப்படின்னா காதம்பரியும் எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம், அது இதுன்ட்டு என்னத்தையாக ஓடிட்டுருக்கோம். இந்த சைடு வந்து இந்த ரெண்டு பேரும் வந்து உள்ள அங்கே ஒரே குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது அந்த சீக்வன்ஸ் வந்து போகும். காதம்பரியோட அந்த எக்ஸ்போர்ட்ஸ் அந்த கார்மெண்ட்ஸோட இவங்க இருந்தாங்க, அதனால் இவர் விஸ்வநாதனுக்கு தெரியும்ட்டு போலீஸ் அவர்கிட்ட என்கொயரிக்கு போகலாம். அவர் போலீஸை வழக்கம் போல் விலக்கி வாங்கலாம். இது போல் ஒரு சீக்வன்ஸ் போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.